ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க பட்டை ஒரு துண்டு போட்டுக்கோங்க ஏலக்காய் ரெண்டும் குறுமிளகு ஒரு பத்து அல்லது பதிஞ்சு போட்டுக்கோங்க ஏலக்காய் போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் வரமிளகாய் வந்து காரம் இல்லாத வரமிளகா விதை நீக்கினது ஒரு இருபது எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்த உடனே நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பூண்டும் இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சது ஆயில் விட்டு இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் வந்து இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்குண்டான அளவு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தில் ஆயில் விட்டு நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த மசாலா அது வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம ஆட் பண்ணி இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இப்படி கலக்கி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும் கிளற கிளறவே அந்த ஒரு ஸ்மெல் நல்லா வரும் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி போது இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக கருப்பாகிடும் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போகணும் போனதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிலோ சிக்கன் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கனை போட்டு நல்லா இப்போ நல்லா பெரட்டி விடணும் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் நல்லா இப்படி பெரட்டி பெரட்டி விடுங்க அந்த சிக்கன் துண்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நம்ம கிளற கிளற அந்த ஹீட் பட்டு கொஞ்சம் உருண்ட உருண்டையாக வரும் அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா அதை கலந்து விடுங்க இன்றைக்கி வந்து நம்ம பிராய்லர் சிக்கனில் தான் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி செஞ்சு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு காளானும் சோயா இருக்கு இல்லைங்களா அதாவது மீல் மேக்கர் அதுவும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா அது அரைச்சி அதோடய பேஸ்ட் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் இருந்த தண்ணியே கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த சிக்கன் வந்து வேகணும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஒரு அரை மூடி தேங்காய் விழுது வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விழுது அப்படியே சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் மட்டும் ஒரு அரை டம்ளர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஏட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் விழுது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரமாக கொதிக்க விடக்கூடாது ஒரு ஃபோர் மினிட்ஸ் போல் நம்ம கொதிக்கி விட்டால் போதும் பாருங்கள் இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு வீடு ஃபுல்லாக சிக்கன் குழம்பு குழம்புமான தூக்கலாம் இருக்குது சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ சர்வ் பண்ணலாம் வாங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் நாங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்கள் பிரேமான பை பாய்